புகழ் கேட்டர்ஸ் நல்லா தான் இந்த சாப்பாடு, ஸ்பெஷலி குலோப் ஜாமுனு நல்லா இந்த நல்ல ஐட்டம்ஸு, நல்ல சர்வீஸு, நல்லா தான் இந்த சாப்பாடு சாப்பிட்றது, நல்லா தான் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணலாம் சார். வெல்கம் டு தமிழ் இல்லம், நான் உங்கள் உமா. நம்ம தமிழ் இல்லம் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டரிங் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. அவர் எனக்கு பர்சனலாக இன்வைட் பண்ணி அவரோட கேட்டரிங் ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண சொன்னார். ஃபுட்டு நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய ஃபீட்பேக்கை விட ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃபுட்டை சாப்பிட்ட கெஸ்ட்டுக்கிட்ட நம்ம ஃபீட்பேக் கேட்டிருக்கோம். அதை இந்த வீடியோவோட எண்ணில் நீங்கள் பார்க்கலாம். புகழ் கேட்டரிங் இவங்களோட மெனுவில் நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், சைனீஸ் ஃபுட்டும் இருக்குது. கஸ்டமர் கேட்குற மாதிரி மெனு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மேரேஜ் ஃபங்க்ஷனில் சவுத் இந்தியன் ஃபுட்டில் ஊத்தாப்பம் இருக்குது. நார்த் இந்தியனில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, சைனீஸ் ஃபுட்டில் நூடுல்ஸும் இருக்குது. இந்த மாதிரி இவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் மெனு இருக்குது. இல்லை உங்களுக்கு வெறும் சவுத் இந்தியன் மட்டும் வேணும்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க. டின்னர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 250 ருபீஸ். இந்த 250ல் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஸ்டாலும் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேட்டரிங் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் லொகேஷனில் கேட்டரிங் சர்வீஸ் செய்கிறாங்க. ஜென்ரலாக கேட்டரிங் சர்வீஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கிறது கேட்டரிங்கோட இன்சார்ஜாக இருப்பார். ஃபங்க்ஷன் இடத்துல ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒர்க்கராக இருப்பாங்க. இல்லைனா ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புகழ் கேட்டரிங்கில் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸோட இன்சார்ஜே ஒர்க்கரோட சேர்ந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இவருக்கு 25 இயர்ஸ் குக்கிங் ஃபீல்டில் அனுபவம் இருக்குது. இது வரைக்கும் 100க்கும் மேலே மேரேஜ் ஆர்டர்ஸ் மட்டுமே செஞ்சுருக்காரு. கல்யாணனாவே சாப்பாடு தான். இப்போது என்ன தான் பொஃபே சிஸ்டம் வந்தாலும் தமிழர்களோட பண்பாடு மாறாமல் வாழை இலையில் கல்யாண சாப்பாடு போடுறது தான் வழக்கம். அதே மாதிரி விருந்தினரை உபசரித்தல் முறை. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் உங்களால் எல்லாரையும் கவனிக்க முடியாத சூழ்நிலையில் இவங்களே ஒரு ஒருத்தர்கிட்டையும் கேட்டு கேட்டு பரிமாறுறாங்க. வெயிட் பண்ணுறவங்கள கூப்பிட்டு அவங்கள உட்கார வைக்கிறாங்க. ஃபுட்டு மட்டும் இல்லாமல் இவங்களோட சர்வீஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. என் பேர் சகாயராஜ், சந்தோஷபுரத்துலேருந்து வரேன். இங்கே கல்யாணத்துக்கு கேட்ரிங்கு மற்றபடி சர்வ் பண்ணுறது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. இன்னும் மேலும் மேலும் கேட்டரிங் வந்து நல்லா வளர எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அருணோட மேரேஜுக்கு வந்திருக்கோம் இங்கே சேதாப்பேட்டை பக்கத்தில் இந்த மண்டபத்தில். அது முக்கியமாக அந்த இலையில் வந்து அவங்க பரிமாறின விதம், அதுக்கு முன்னாடி அதை ஒரு சர்வ் பண்ண மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் அழகாக வந்து ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு, யாராவது நின்றுட்டுருக்காங்களான்னு பார்த்து கவனித்து உட்கார வச்சு, அதுக்கு பிறகு அந்த இலையை போட்டு அழகாக அந்த ஒரு குலாப் ஜாமுன் வச்சது பாருங்கள், இட் மெல்டன் மை ஹார்ட் ஃபஸ்ட்டு. பொதுவாக வந்து நாங்கள் வந்து நான்வெஜ் விரும்பி சாப்பிட்றவங்க, வெஜ்ஜு ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வச்ச தோசை சட்னி எக்ஸ்பெஷலி, சட்னி கரெக்டாக செய்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கும். கரெக்டாக செஞ்சு வர்றது அது ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி பாருங்கள், சும்மா சூப்பராக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு அந்த மசாலா எக்ஸ்பெஷலி. அதுக்கு பிறகு முக்கியமாக அந்த நூடுல்ஸ், எங்கள் ஒய்ஃப் வந்து இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிட்டாகணும் ஆசைப்படுற டைமில் ஒரு தப்பான ஒரு ஃபுட்டு கிடச்சா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை கரெக்டாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா டேஸ்ட்டும் அந்த நூடுல்ஸ்லேயும் சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஆல் டுகெதர் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வெஜிடேரியன் ஃபுட் வி ஹேட், எக்ஸ்பெஷலி இந்த புகழ் கேட்டரஸ். ஆக்சுவலாக நான் கேட்டு வாங்கினேன், ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லதாக சொல்லணும்னா பேர் சொல்லி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த புகழ் கேட்டரஸ் உங்கள் புகழ் என்றைக்கும் வரட்டும். ஐ ரிக்வெஸ்ட் that whoever is seeing this video can go for them. Thank you. Ryan, my wife and Dr. Akila. Thank you so much. ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே நம்ம ஹோம்லி ஃபுட்டு மாதிரி இருந்துச்சு. வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட் இருந்தது. ரெண்டாவது சர்வீஸும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. கரெக்டாக அந்த வரிசையாக எதை முதல்ல வைக்கணுமோ வரிசைப்படி கரெக்டாக எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சாங்க. அதுக்கப்புறமும் திரும்ப வந்து என்ன வேணும் அதெல்லாம் நல்லா உபசரிப்பதாக நம்மளுடைய தமிழரோட விருந்தும்பல் முறைப்படி இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாகவே எதோ குறை சொல்ல முடியாது.
எல்லாமே இனிப்பு கூட கரெக்டான இனிப்பாக இருந்தது. ரொம்ப அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை. அது மாதிரி எல்லோரும் வயசானவங்க, நீரிழிவு நோய் இருக்கவங்க எல்லாருமே சாப்பிடலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, எதுவும் குறை சொல்ல முடியாது. நல்லா நன்றி. பார்த்துட்ருக்க சப்ஸ்கிரைபர், உங்களுக்கு பெஸ்ட் கேட்டரிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா வீடியோவில் ப்ளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்கள யாருக்கெல்லாம் கூட யூஸ் ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இளம் சேனல்.